வணக்கம். இன்னைக்கு வந்த சொந்தங்களுக்கு என் அன்பான வரவேற்பு. நாம் இன்னைக்கு பால் பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பால் பொங்கல் அதாவது சாதாரணமாக நம்ம தண்ணீர் கொடுத்து வேக வைக்கிறதுக்கு பதிலாக பால் சேர்த்து வேக வைக்கிற இந்த பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொங்கலுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, திருப்பாவை எழுதின ஆண்டாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆண்டாளுக்கு பிடிச்ச அற்புதமான பொங்கல் இது. தன்னுடைய திருப்பாவை பாட்டில் ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 30 நாள் விரதம் பாவை நோன்பு இருந்துட்டு அந்த விரதம் முடிச்சு பால் சோறு அதாவது இந்த பால் பொங்கல் பண்ணி அதை மூடுற அளவுக்கு நெய் ஊற்றி அந்த நெய் கையில் வாங்கி சாப்பிடும் போது முழங்கையில் வழியிற அளவுக்கு நெய் வழியிற அந்த பொங்கலை பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பொங்கலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நான் பார்க்குறேன். இப்ப நான் வந்து 1/4 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் வெல்லம், 2 டேபிள்ஸ்பூன் முழு பாசி பயறு, 2 கப் பால் இவ்வளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ நாம வந்து நேரடியா சமையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ அந்த 2 டேபிள்ஸ்பூன் பாசி பயறு, அதாவது தோல் நீக்காத பாசி பயரை வந்து நான் நல்லா கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்க போறேன். அந்த வறுத்து எடுத்துட்டு அதே வாணலியில நாம வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி, 1/4 கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பச்சரிசியை வந்து செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சூடேற அளவுக்கு நல்லா வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷம் வறுத்தோம்னாலே நல்லா சூடாயிரும் அரிசி. இப்போ அந்த அரிசியையும் நல்லா வறுத்துட்டு நாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த அரிசியை தனியாக எடுத்து வச்சுட்டு நாம் இந்த வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சிட்டு போகிறோம். வெல்லம் 3/4 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணீர் ஊற்றி அதையும் நல்லா பாகு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்க போகிறோம். அடுத்ததான் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாசி பயரை வந்து மிக்சியில் போட்டு நைஸா பொடி பண்ணக்கூடாது, 1-2 ஜஸ்ட் போட்டு ஒரு சுத்து மட்டும் சுத்தி எடுத்தீங்கன்னா இதை மாதிரி 1-2 உடஞ்சிரும். இந்த தோல்லாம் வந்து ஒரு வித்தியாசமே தெரியாது, ரொம்பவே டேஸ்டா இருக்கும், நல்ல வாசனை கூட கொடுக்கும். இப்போ வறுத்த அரிசியை தண்ணியில கழுவிட்டு அதையும் உடைச்ச பாசி பயரையும் நாம சேர்த்து குக்கர்ல வைக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 2 கப் பாலையும் அது கூட 1 கப்பு தண்ணீரும் சேர்த்துக்கிறேன். இப்போ பால் வந்து காய்ச்சலை, காய்ச்சாத பால் தான். 1 கப்பு தண்ணீரும் அந்த 2 கப் பாலோட சேர்த்துருக்கோம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். இந்த நெய் போடுறதால அந்த அரிசி பருப்பு கலவை வந்து நல்லா சாஃப்டாக வாசனையாக வெந்து வரும். அதுக்காக அந்த நெய்யும் சேர்த்து இப்போ நம்ம குக்கரை மூடி நம்ம 1-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழையிற மாதிரி வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம அந்த பாகு, அதாவது சர்க்கரை பாகு வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போ வந்து 3 விசில் வச்சாச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்குறேன். இப்போ குக்கரை திறக்கும் போது இந்த அரிசி பருப்பு கலவை வந்து ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. பாலில் வெந்த இந்த அரிசி பருப்பு கலவையை வந்து நம்ம இப்போ கரண்டியோட பின்பக்கத்தால் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு, நல்லா குழைவாக இருக்குது. அந்த பாலோடு சேர்ந்து பார்க்கவே ரொம்ப க்ரீமியாக இருக்குது. இப்போ இந்த மசிச்ச இந்த கலவையை வந்து நம்ம அடிகனமான இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு போகிறோம். மாற்றிட்டு அதில் வந்து நாம் இப்போ பொங்கல் பண்ணுவோம். இப்போ அந்த கலவையை வந்து அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட நாம் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளப்பாக இதை அடுத்து தான் சேர்க்கணும். இப்போ பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இந்த வெள்ளப்பாக வந்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். அதாவது அந்த அரிசி கலவையும் அந்த வெள்ளப்பாகும் நல்லா கலக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம அடுப்பு ஆன் பண்ணலை, சும்மா அந்த பாத்திரத்தில் வச்சு அந்த கலவையை கலந்துட்டுருக்கோம் அவ்வளோதான். இப்போ நீ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 1-3 நிமிஷம் நல்லா அந்த பாகும் அந்த அரிசி பருப்பு கலவையும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்குள்ளே நாம் பொங்கலுக்கு வாசனை கொடுக்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ நான் 2 ஏலக்காய், முழு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 கிராம்பு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ஏலக்காய் விதை, அதுவும் நான் தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வறுத்து, இந்த மாதிரி வறுத்து போடும்போது வாசனை இன்னுமே கூக்கலாக இருக்கும். அடுத்ததாக இந்த வறுத்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து பொடி பண்ணி நாம் தயாராகிட்டு இருக்கேன் இந்த பொங்கலில் நாம் சேர்க்கப்போம். இப்போ பொங்கலில் இதையும் சேர்த்துட்டு இனி அடுத்ததாக நம்ம சேர்க்க வேண்டியது முந்திரி, திராட்சை, இது ரெண்டையும் வந்து நாம் இப்போ வறுத்து இப்போ அதில் சேர்க்கணும். இப்போ வறுத்து பொடி பண்ண வாசனை பொருட்களை சேர்த்துட்டோம். அடுத்ததான் இப்போ வந்து நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா உருகி சூடான உடனே இதில் வந்து நான் 10-15 முந்திரி பருப்பு ஒடிச்சு வச்சுருக்கேன். அந்த முந்திரி பருப்பையும் திராட்சை 10-15 எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து இதில் இப்போ நம்ம வறுத்துட்டு இப்போ சேர்க்கணும்.
நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ அதில் வந்து நான் முந்திரியை சேர்த்துட்டேன். முந்திரி லேசாக வறுபட்ட உடனே அதில் நம்ம அந்த திராட்சையையும் சேர்த்து கலந்துட்டு அது நல்லா உப்பி வரும்போது அது வந்து நம்ம இந்த பால் பொங்கல் பண்ணி வச்சுருக்கிற பால் பொங்கலில் மூடுற அளவுக்கு இந்த நெய்யும் முந்திரி திராட்சை கலந்த கலவையை வந்து நம்ம எடுத்து ஊற்றிடலாம். ஆண்டாளோட காலத்தில் மக்கள்லாம் அதிகமாக உடல் உழைப்பு உள்ளவங்களாகவும் நல்ல ஆரோக்கியம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. அதனால் அதை மூடுற அளவுக்கு நெய் ஊற்றி அந்த ஊற்றின நெய் வந்து நம்ம வாங்கி சாப்பிடும்போது முழங்கையில் வழிகிற அளவுக்கு அவங்க அந்த காலத்தில் பொங்கல் பண்ணாங்க. இந்த காலத்து நம்ம வாழ்க்கை முறைக்கு அந்த அளவுக்கு நம்ம நெய்யெல்லாம் சேர்க்க முடியாது. அதனால் நம்ம சேர்த்துருக்கிற இந்த நெய்யை இதுக்கு போதுமானது. இது வந்து இப்போ நம்ம நெய் ஊற்றியாச்சு. அதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டோம்னா இந்த நெய் தன்னால் அந்த சூட்டில் தன்னால் உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறமா இந்த பால் பொங்கலை நாம் எடுத்து பரிமாறணும். இது வந்து ரொம்ப அருமையான பால் பொங்கல், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப க்ரீமியாக ரொம்ப, அதாவது என்னைக்காவது ஒரு நாள் இது மாதிரி நிறைய நெய் சேர்த்து பால் சேர்த்து பண்ணும்போது ஒன்றும் அது தப்பாகாது. அதனால் நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு அடுத்து செஞ்சுக்கும். நன்றி.